ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக அவருடைய சீஷர்களிடத்துல நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள்ட்டு ஆண்டவர் ஒரு உன்னதமான கட்டளையை சீஷர்களிடத்துல ஆண்டவர் சொல்லிட்டாங்க. ஆண்டவருடைய சீஷர்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கிறாங்க. அறிவித்து ஆண்டவருடைய சீஷர்கள் இரத்த சாட்சிகளாக ஆண்டவருக்காக மரித்தாங்க. அதற்கு பின்பு ஆண்டவர் தம்முடைய இரட்சிப்புக்கான பாதையை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் சுவிசேஷகர்களை ஊழியர்களை மிஷினரிமாரை ஆண்டவர் பயன்படுத்த தொடங்கினார். அவர்களும் ஆண்டவருக்காக பல துயரங்கள் பல பாடுகள் ஆண்டவருடைய ஊழியத்தில் பட்டாங்க. ஆனாலும் ஆண்டவருக்காக அநேக மக்களை ஆண்டவருடைய வழிக்கு நேராய் வழி நடத்தி சென்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியரை குறித்து நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இந்தியா தேசம் தமிழ்நாடு மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரண்டை பகுதியில் 1955 ஆண்டு ஒரு வாலிப தம்பி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் நாம் இருந்து புரோஜனம் இல்லை என்று தற்கொலை முடிவோடு ரயில் தண்டவாளத்துக்கு எதிரே நின்று கொண்டிருக்கின்றார். இந்த தம்பியினுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போமானால், இந்த தம்பியினுடைய குடும்பம் சமுதாயத்தில் ஒரு சிறந்த குடும்பம், குறிப்பாக ஆசிரியர் குடும்பம். இந்த தம்பியினுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த தம்பி வாலிப நாட்களில் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கின்றார். குறிப்பாக வாலிப பாவங்கள் அதே போல், ஆனால் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், ஆனால் ஆண்டவருக்கும் இந்த வாலிப தம்பிக்கும் உள்ள ஒரு உறவுபாடு என்று ஒன்றும் இல்லை. இந்த ஒரு காரணம் இந்த தம்பிக்கு முதலாவது காரியமாக நம்ம சொல்ல முடியும். இரண்டாவது காரியம், இந்த தம்பி பட்டப்படிப்பில் பல முறை தோல்வியை சந்திக்கின்றார். இந்த ஒரு பிரச்சனை இந்த தம்பியை வாட்டி வதக்கியது. ஆசிரியர் மகனாக இருந்து கொண்டு படிப்பில் இவ்வளோ ஒரு தோல்வி என்ற ஒரு நிலை இந்த தம்பிக்கு ஏற்படுகின்றது. மறுபக்கம் தன்னுடைய தாயார் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார். மரணப்படுக்கையால் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு எவ்வளவு பணங்களை செலவழித்தும் பிரயோஜனமில்லாத சூழ்நிலையில் இவருடைய தாயார் நின்று கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு மூன்று காரியங்களும் இந்த தம்பியினுடைய வாழ்க்கையை மிகவும் நெருக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் தகப்பனார் என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சாதிக்கவில்லை, வாழ்க்கையில் வாலிபத்தில் தான் தவறு செய்துவிட்டாய், படிப்பிலையாவது முன்னேறி விடுவாய் என்று நினைத்தோம், ஆனால் நீ அதுவும் முன்னேறி விடவில்லை என்று தகப்பனார் ஒரு பக்கம் ஏசும் சூழ்நிலை, மறுபக்கம் தாயாருடைய மரணப்படுக்கை. நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வாலிப தம்பி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகின்றார். வாழ்க்கையை முடித்துவிட ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட ரயில் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்பொழுது தான் தம்பி, நான் உன் சித்தப்பா என்று சொல்லி ஒரு மனிதர் கூப்பிடுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் நெருங்கிய உறவு முறை தன்னுடைய சித்தப்பா. பல முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வாலிப தம்பிக்கு பல முறை சொல்லியிருக்கின்றார். இந்த சித்தப்பாவுக்கு வேற வேலையே இல்லை என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு அவருடைய வார்த்தையை புறக்கணித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களில் அந்த சித்தப்பா வந்து அவரை தடுத்து நிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்கின்றார். குறிப்பாக நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி நமக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து, உன்னையும் ஏற்றுக்கொள்வார், உன்னுடைய தோல்வி நிறைந்த வாழ்க்கையையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார், உன்னுடைய வாழ்க்கையை மறு வாழ்க்கையாக மாட்டுவார் என்று அந்த சித்தப்பா சொல்லிவிடுகின்றார். இந்த தம்பியும் அந்த தன்னுடைய வாழ்க்கையில் 20 வருடங்களில் ஒரு முறை கூட தன்னுடைய சித்தப்பாவின் சொல்லை கேட்காத இந்த தம்பி தன்னுடைய சித்தப்பாவின் சொல்லை கேட்டு ஆண்டவருக்காக தன்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கின்றார். குறிப்பாக ஆண்டவருடைய சிலுவையின் காட்சியை அந்த சித்தப்பா தெளிவாக சொல்கின்றார். உன்னுடைய ஒவ்வொரு பாவத்துக்காக, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்து விட்டார். அதனால் நமக்கு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெட்டியை தருவார் என்று அவருடைய சித்தப்பா தெளிவாக சொல்கின்றார். உடனே அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்றார். அர்ப்பணித்து நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பத்தோடு இருக்கின்றார். மறுபக்கம் அவருடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. குறிப்பாக அவருடைய குடும்ப நிலை, அதாவது தாயாருக்கு ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்தாரு. இவருடைய பள்ளி படிப்பையும் ஆண்டவர், இவருடைய பட்டப்படிப்பையும் ஆண்டவர் நல்ல முறையில் முடித்து நல்ல ஒரு வங்கியிலையும் வேலை கிடைக்கும்படி ஆண்டவர் செய்கின்றார். தன்னுடைய வாலிப பாவத்திலிருந்து இந்த வாலிப தம்பி விடுதலை பட்டு ஒரு பரிசுத்தவானாக, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக
இந்த வாலிப தம்பி வந்திருக்கின்றார். இந்த நிலையில் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இருக்கின்றார். அப்பொழுதுதான் அவருடைய சித்தப்பா இவரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த நாள்தோறும் இவரை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தெரு பிரசங்கம், அதாவது மெகாஃபோனை பயன்படுத்தி தெரு ஓரங்களிலிருந்து ஆண்டவருக்கு நற்செய்தி சொல்லுகின்ற ஒரு ஊழியத்தில் சித்தப்பா இவரை அழைத்து கொண்டு செல்லும் பழக்கம் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைகள் சனிக்கிழமைகள் போன்ற நாட்களில் இந்த தம்பியையும் அழைத்து கொண்டு செல்வாராம். இவரும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பிக்கின்றார். ஒரு முறை கூட ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய வசனத்தை கூட பேசாத இந்த வாலிப தம்பியை ஆண்டவர் இப்பொழுது பேச தொடங்குகின்றார். இந்த வாலிப தம்பியினுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஆண்டவர் மெதுவாய் நடத்தி கொண்டே போனார். குறிப்பாக இப்படியா இந்த தம்பியினுடைய இந்த தெரு பிரசங்க ஊழியம், குறிப்பாக இந்த தம்பியினுடைய ஒரு பக்கம் வங்கி வேலை, ஒரு பக்கம் ஆண்டவருக்காக ஊழியம் என 7 வருடங்கள் கடந்து போகின்றது. கிட்டத்தட்ட 1962 ஆண்டு இந்த தம்பியும் வாலிப தம்பியும் அவரோடு கூட அவர்களுடைய குடும்பத்தினரும் இணைந்து ஒரு நாள் இரவு ஜெபிக்கின்றார்கள். ஆனால் இந்த தம்பியினுடைய ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த தம்பியினுடைய ஜெப வாழ்க்கையும் வேத வாசிப்பின் வாழ்க்கையும் மிகவும் அதிகரித்தது என்று நாம் சொல்ல முடியும். குறிப்பாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் என நெடுநேரமாக ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம் இந்த தம்பியினிடத்தில் இருந்தது. ஆண்டவரும் ஒவ்வொரு முறையும் இந்த தம்பியினுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார். தம்பியினுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் செவி சாய்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் 7 ஆண்டுகள் கழித்து இவருடைய இவ்வளவு ஜெபங்களையும் ஆண்டவர் வைத்து 1962 அவங்களுடைய குடும்ப ஜெபத்தில் ஆண்டவர் இந்த தம்பிக்கு திருக்காட்சியை தரிசனமாக ஆண்டவர் கொடுக்கின்றார். கொடுத்தும் ஆண்டவருடைய ஊழிய பணியை செய்வதற்காக இன்னும் ஆண்டவர் இந்த தம்பியை உறுதிப்படுத்தினார். குறிப்பாக ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த தம்பி ஆண்டவருக்காக இன்னும் வல்லமையாக ஊழியத்தை செய்ய தொடங்குகின்றார். இந்த தம்பி வேறு யாரும் இல்லை, நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயா தான். இந்த வாலிப வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆரம்ப கட்டம் 7 ஆண்டுகள் ஐயாவை ஆண்டவர் உருவாக்கி 7ஆம் ஆண்டு ஐயாவினுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமாக ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்த தொடங்கினார். முதலாவது இவர்களுடைய ஊழியத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது 7 வருடங்கள் கழித்து ஆண்டவர் இந்த ஐயாவின் இடத்துல பேசும் பொழுது தரிசனத்தை கொடுக்கும் பொழுது உலகம் என் அன்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது, உன்னையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய மனதுருக்கத்தையும் ஆண்டவர் பார்த்து அநேக ஜனங்களை உனக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் ஐயாவின் இடத்துல பேசுகின்றார். உன்னுடைய மனதுருக்கமும் உன்னுடைய அன்பும் இந்த ஊழியத்தை நடத்தி செல்லும் என்று ஆண்டவர் பேசுகின்றார். காரணம் அப்படி என்ன மனதுருக்கம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஊழியத்தின் பாதையில் ஜனங்கள் மெய்ப்பு இல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் ஆண்டவர் அவர்கள் மீது மனதுருகி உபதேசிக்க தொடங்கினார். ஒவ்வொரு உபதேசத்தையும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மனதுருக்கம் என்ற ஒரு பகுதி ஒவ்வொருடைய ஊழியத்திலையும் ஆண்டவருடைய சுவிசேஷ பாதையில் அடங்கியிருக்கும். ஐயாவினுடைய தினகரன் ஐயாவினுடைய ஊழியத்திலையும் ஆண்டவர் விசேஷமாக உபயோகப்படுத்தின ஒரு பாகம்தான் மனதுருக்கம். இந்த மனதுருக்கத்தை வைத்துதான் ஆண்டவர் அநேக மன உடைந்த ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தி வந்தார். ஆண்டவருடைய வேலையும் செய்வாங்க, வங்கியிலையும் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு காலம்தான். அப்பொழுதே ஆண்டவர் ஐயாவை நல்ல முறையில் பயன்படுத்த தொடங்கினார். குறிப்பாக பரலோகத்துக்கு அழைத்து சென்று ஆண்டவரோடும் ஐயாவும் நெடுநேரமாக உரையாடல் நடக்கின்றது. ஆண்டவர் அப்பவும் ஐயா இடத்துல உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது ஐயா ஆண்டவரிடத்துல உம்முடைய வரங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு என்னையும் பாத்திரவானாக பயன்படுத்துங்க என்று ஆண்டவரிடத்துல ஐயா கேட்டிருக்கின்றாங்க. ஐயாவுக்கு ஆண்டவர் தம்முடைய வரங்களை நான் உனக்கு தருகிறேன் என்று பரலோகத்தில் அவருடைய தரிசனத்தில் ஐயாவுக்கு ஆண்டவர் அந்த கிருபைகளை ஆண்டவர் ஐயாவுக்கு கொடுத்தாங்க. அந்த கிருபைகளை ஐயா பெற்று ஆண்டவருக்காக அந்த வரங்களை வைத்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. சில நாட்கள் கழித்து கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும் பொழுது 15 வருடங்கள் ஐயாவினுடைய ஊழிய பாதையில் அநேக காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்து, குறிப்பாக மன துருக்கம் என்கின்ற ஒரு காரியம், அதே போல் வரங்கள் என்ற ஒரு காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து உருவாக்கி அவருடைய மகனை கிருபையாய் பலப்படுத்துவதற்கு மேடைகளில் பிரசங்கங்களில் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபையாய் உருவாக்கினார். இந்த 15 ஆண்டுகள் குறிப்பாக அந்த 1970களுக்கு பின்பாக நாம் பார்க்கும் பொழுது ஐயாவினுடைய பிரசங்கம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான
ஒரு வார்த்தையாக, அநேகரை தொடுகின்ற ஒரு வார்த்தையாக அமையும். காரணம் என்னவென்றால், மிகவும் நெடுநேரமாக ஜெபித்துவிட்டு அந்த அரை மணி நேர பிரசங்கம்தான் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை தொடும்படியாக, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டும், மன துக்கத்தோடு மனபாரத்தோடு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மன சஞ்சலத்தை நீக்குவதற்கு ஒரு பாதையாக, ஒரு கருவியாக ஐயாவை பயன்படுத்தினார். காரணம், அவ்வளவு மணி நேர ஜெபம் ஐயாவை அந்த இடத்துல நிற்கும்படியாக செய்தது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஐயாவை ஆண்டவர் நம்முடைய தமிழகத்தில் பயன்படுத்தினார். குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலையும் அநேக இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஐயாவினுடைய பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் குறிப்பாக எல்லாருடைய உள்ளத்தையும் கரைய செய்துவிடும். காரணம், அவ்வளோ ஒரு மன துருக்கம் ஐயாவின் இடத்துல இருந்தது. இயேசுவானவருடைய சுவிசேஷத்தில் எப்படி மனதுருக்கம் காணப்பட்டதோ அதே மனதுருக்கம் ஐயாவின், தினகரன் ஐயாவினுடைய ஊழியத்தில் இருந்தது. குறிப்பாக அந்த மனதுருக்கம் தான் அந்த உபதேசிக்க இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி உபதேசித்தாரோ அதே போல தினகரன் ஐயாவை உபதேசிப்பதற்கு ஒரு உதவிகரமாக இருந்தது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவரையும் வியாதிஸ்தர்களை குணமாக்கும் பொழுது மனதுருகி அவர்கள் மீது கைகளை வைத்த ஆண்டவர் சுகமாக்கினார். ஐயாவும் அந்த மனதுருக்கம் இருந்ததுனால தான் ஒவ்வொரு பிணியாளிகளையும் சுகமாக்கும் போது சுகமாக்கும் வல்லமையை ஆண்டவர் ஐயாவுக்கு கொடுத்தாரு. இந்த ஒரு மனதுருக்கம் தான் அநேகருடைய காயங்களையும் உள்ள பாரங்களையும் நீக்குவதற்கு வல்லமையாக கிரியை செய்தது. தினகரன் ஐயாவினுடைய ஊழியத்தை ஆண்டவர் 1970களுக்கு பின்பாக அநேக நாடுகளுக்கு, அநேக நம்முடைய தேசங்கள், நம்முடைய இந்தியா தேசத்திலேயே அநேக மாநிலங்களுக்கு ஐயாவை ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். அநேகர் ஆண்டவருடைய வசனத்தை ஐயாவின் மூலமாக பெற்றுக்கொண்டாங்க. அநேகர் ஆண்டவருக்காக இன்னும் வல்லமையாக பலப்படுவதற்கு ஐயா உண்மையில் ஒரு உதவிகரமாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1970களுக்கு பிற்பாடு ஆண்டவர் மிகவும் வல்லமையாக ஐயாவை ஆண்டவர் பிற தேசங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த தொடங்கினார். நம்முடைய ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்தும் போது ஆண்டவர் எல்லாரும் பார்க்குற வகையில் அவருடைய செய்தியை ஆண்டவர் நிச்சயம் அழைத்து கொண்டு போவார் என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக தினகரன் ஐயாவினுடைய வாழ்க்கையிலிருந்து அதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக சாதாரணமாக ஆண்டவருக்காக, ஆண்டவர் வாலிபனாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து சாதாரண மெகாஃபோனில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டிருந்த ஐயாவினுடைய பாதையை ஆண்டவர் 10 வருடங்கள் சாதாரண ஊழியத்தை தான் ஆண்டவர் செய்யும்படி செய்தார். பிற்பாடு உருவாக்கின பிற்பாடு ஆண்டவர் தினகரன் ஐயாவை பல தேசங்களில், பல நாடுகளில் ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை குறித்து பேசினார். குறிப்பாக ஐயாவினுடைய பிரசங்கத்தில் இந்த 3 காரியமும் நிச்சயம் இருந்திருக்கும். முதலாவது, மனதுருக்கம் ஐயாவினுடைய பிரசங்கத்தில் நிச்சயம் இருந்திருக்கும். அதே போல் ஆண்டவருடைய வரங்கள் நிச்சயம் கிரியை செய்திருக்கும். அதே போல் 3வது, ஐயா முடித்திருக்கும் பொழுது ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் தினகரன் ஐயா முடிக்கும் பொழுது சிலுவை காட்சியை கொண்டு வந்து முடிக்கின்ற ஒரு பழக்கத்தை ஐயா இருந்திருப்பாங்க. ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையில் தான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். சிலுவையில் தான் பரலோகத்துக்கு நாம் செல்லும் வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அதை கொண்டு போவதற்கான வழியையும் ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைத்தார். அதை கட்டாயம் தினகரன் ஐயா ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஐயா சொல்வது உண்டு. ஐயா ஆண்டவர் ஊழியத்துக்கு பிற்பாடு நல்ல முறையில் திருமணத்தை முடித்து ஐயாவுக்கு நல்ல ஒரு குடும்பத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். பிள்ளைகளையும் ஆண்டவர் ஊழியத்தில், தினகரன் ஐயாவினுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஊழியத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஐயாவின் மூலமாக பல இடங்களில் ஜெப கோபுரங்களை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். நம்முடைய தமிழகத்தில், அதாவது 20வது நூற்றாண்டில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தினகரன் ஐயாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல, பல தேசங்களில் ஐயாவினுடைய உயர்ந்த, ஆண்டவருடைய உயர்ந்த நாமத்தை தினகரன் ஐயா மூலமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் நிச்சயம் ஒரு மனிதனை பயன்படுத்தும் போது ஆசீர்வாதமாக பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஐயா 2008ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐயாவினுடைய ஊழியத்தில் 53 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஓடினாங்க. பல முறை பல வியாதிகளால், பல நோய்களால் ஐயா கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருக்காக 53 ஆண்டுகளும் ஆண்டவருக்காக உண்மையான முறையில் ஆண்டவருடைய பாரத்தோடு, ஊழிய பாரத்தோடு ஓடி முடித்தாங்க. ஐயாவினுடைய அந்த 53 ஆண்டுகள் ஊழியத்தில் பல ஆசீர்வாதங்கள், பல லட்சியங்கள், பல கனவுகளை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய சுவிசேஷத்துக்கான பாதையை தெளிவாக ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்தார். உண்மையில் தினகரன் ஐயாவினுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன்.
ஆண்டவர் நம்மளையும் பயன்படுத்துவார். நாம் அதிக நேரம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும், அதிக நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஆண்டவர் 24 மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் அதில் ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஐயா ஒவ்வொரு முறையும் பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வது ஐயாவினுடைய வழக்கமாக இருந்தது. நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார், நம்மளையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். வரும் நாட்களில் உள்ள எழுப்புதலுக்கு ஆண்டவர் நம்மளையும் கருவியாக பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.